திருப்பாடல் 83 இஸ்ரேலரின் எதிரிகளது வீழ்ச்சிக்காக மன்றாடல். கடவுளே, மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும். இறைவனே, அமைதியாயிராதேயும். ஏனெனில் உம் எதிரிகள் அமளி செய்கின்றார்கள், உம்மை வெறுப்போர் தலை தூக்குகின்றார்கள், உம் மக்களுக்கு எதிராக வஞ்சகமாய் சதி செய்கின்றார்கள், உம் பாதுகாப்பில் உள்ளோருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு இனமாக அவர்களை இல்லாதவாறு ஒழித்து விடுவோம், இஸ்ரேலின் பெயரை எவரும் நினையாதவாறு செய்திடுவோம். அவர்கள் ஒருமனப்பட்டு சதி செய்கின்றார்கள், உமக்கு எதிராக உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஏதோமின் கூடாரத்தார், இஸ்மியேலர், மோவாபியர், அக்ரியர், கெபாலியர், அம்மோனியர், அமலேக்கியர், பெலிஸ்தியர் மற்றும் தீர்வாழ் மக்களே, அவர்கள் அவர்களோடு அசிரியரும் சேர்ந்து கொண்டு லோத்தின் மைந்தருக்கு வழக்கையாயிருந்தனர். மிதியானுக்கும் கீசோ நாட்டின் அருகே சீசராவுக்கும் யாபீனுக்கும் செய்தது போல அவர்களுக்கும் செய்தரலும். அவர்கள் ஏந்தோரில் அழிக்கப்பட்டார்கள், அவர்கள் மண்ணுக்கு உரமானார்கள். உரைபுக்கும் செய்யேபுக்கும் செய்தது போல அவர்களின் உயர்குடி மக்களுக்கும் செய்தரலும். சிபாருக்கும் சல்முன்னாவுக்கும் செய்தது போல் அவர்களின் தலைவர்களுக்கும் செய்தரலும். ஏனெனில் கடவுளின் மீச்சல் நிலத்தை நமக்கு உரிமையாக்கிக் கொள்வோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். என் கடவுளே, சூறாவளியின் புழுதியென காற்றில் பதறன அவர்களை ஆக்கியல்லும். நெருப்பு காட்டை எரிப்பது போலவும் தீக்கண்ணல் மலைகளை சுட்டெரிப்பது போலவும் அவர்களுக்கு செய்திடலும். முது புயலால் அவர்களை துரத்திவிடும், முது சூறாவளியால் அவர்களை திகிலடை செய்யும். ஆண்டவரே, மான கேட்டினால் அவர்கள் முகத்தை மூடும், அப்பொழுதுதான் அவர்கள் உமது பெயரை நாடுவார்கள். அவர்கள் என்றென்றும் வெட்கி கலங்குவார்களாக, நானும் முற்று அழிந்து போவார்களாக. ஆண்டவர் என்னும் பெயர் தாங்கும் உம்மை, உலக அனைத்திலும் உன்னதரான உம்மை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. இந்த திருப்பாடல் ஒரு சமூக புலமர் பாடல். இஸ்ராயலரை பரம்பரை பரம்பரையாக எதிர்த்து கொண்டிருந்த 10 எதிரி இனங்களை குறிக்கிறது. ஒரு காலத்தில் இறைவன் செய்த வேப்புக்குரிய செயல்களைப் போன்று இப்போதும் செய்ய வேண்டும் என ஆசிரியன் சிவமாக இத்திருப்பாடல் அமைந்துள்ளது. இறைவன் எப்போதும் தம்முடைய மக்களுக்கு உறுதுணையாக இருப்பார். கடந்த கால வரலாறு இதற்கு சான்றாக உள்ளது. எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மனம் தளராது இறைவன் உதவியினாடி வேண்டி இந்த திருப்பாடல் தியானிப்போம்.